Uh, to the dear ones, those who were English dependent. For all these months, we are unable to bring the message in English. But to a great extent, in a text format, Brother Vinod, Sister Hepsiba, they were bringing out a parallel translation translation in WhatsApp.

needs you ஒருவருக்கு நீங்கள் தேவை he needs you அவருக்கு நீங்கள் தேவை who is that he அவர் யார் god needs you தேவனுக்கு நீங்கள் தேவை not only god needs you தேவனுக்கு மட்டும் அல்ல that someone needs you அந்த இன்னொருவர் அந்த ஒருவருக்கு நீங்கள் தேவை in this context இந்த சூழமைவில் சால்

this saul in the soul. he needs you we shall continue uh, from chapter 9 from verse 1 and saul yet breathing out uh, threatenings and slaughter against the disciples of the lord went unto the high priest and desired of him letters to damascus to the synagogues that if he found any of this way, any of this religion, whether they were men or women, he might bring them bound into Jerusalem. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அண்ட் நியர்லி சடன் அபவுட் ஹிம் எ லைட் ஹெவன் And he fell to the earth and heard a voice saying unto him, Saul, Saul, why persecutest thou me? And he said, Who art thou Lord? And the Lord said, I am Jesus whom thou persecutest. It is hard for thee to kick against the pricks. Our prayanamai poi Tamaskuvaka Sami சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் And the Lord said unto him, Arise and go into the city, and it shall be told thee what thou must do. And the men which journeyed with him stood speechless, hearing a voice, but seeing no man. And Saul arose from the earth, and when his eyes were opened, please listen, and when his eyes were opened, he saw no man. But they led him by the hand and brought him into Damascus. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான் அதற்கு நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் எழுந்து கவனியுங்கள் தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்கவுக்கு கொண்டு போனார்கள் திஸ் சால் நீட்ஸ் யூ இந்த சவுலுக்கு நீங்கள் தேவை திஸ் சால் நீட்ஸ் யூ இந்த சவுலுக்கு நீங்கள் தேவை இ நீட்ஸ் யு அவருக்கு நீங்கள் தேவை லார்ட்கார் நீட்ஸ் யூ கத்ராகிய தேவனுக்கு நீங்கள் தேவை சால் நீட்ஸ் யு சவுலுக்கு நீங்கள் தேவை அண்ட் இன் வாஸ் நைன் ஒன்பதாம் வசனத்திலே அண்ட் இவாஸ் த்ரீ டேஸ் விதவுட் சைட் அண்ட் நில டெட் இட் நாட் ட்ரிங்க்

god needed this ananya teve my dear brother my dear sister you are visiting someone with burden பாரத்தில் இருக்கிற ஒருவரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் you are meeting someone in an island ஒரு தீவில் இருக்கிற ஒருவரை சந்திக்கிறீர்கள் someone who is totally cut off முற்றிலுமாய் தொடர்பு துண்டித்து போன ஒருவர் somebody who is blind குருடனாய் இருக்கிற ஒருவர் somebody who is unable to see பார்க்க முடியாத நிலையில் இருக்கிற ஒருவர் he opened his eyes கண்களை திறந்தான் he opened his eyes அவர் அவருடைய கண்களை திறந்தான் and he saw no one யாருமே பக்கத்திலே இல்லை he saw no one அரீம온 பார்க்கவில்லை மைதிய பிரதர் மைதிய சிஸ்டர் என்ன கண்மான சகோதனே சகோதரியே ஹீ नीड्स யூ அவனுக்கு நீங்கள் தேவை ஹீ नीड्स யூ அவனுக்கு நீங்கள் தேவை ஜஸ்ட் वी आर गोइंग टू மெடிடேட் ஆன் தி அனனியாஸ் இந்த அனனியாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இன் வர்ஸ் 10 10 வசனத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதல் குறிப்பு அண்ட் தேர் வாஸ் எ சர்ட்டன் டிசிபிள்ஸ் அட்ட ஜெமேஸ்கஸ் நேம்ட் அனனியாஸ் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான் அனனியாஸ் மீன்ஸ்

Yahweh has been gracious. Yahweh the Lord has been gracious. Devan Saul needs Ananiya. Saul needs the gracious Lord. Saul needs the gracious Lord. And he sends Ananias to him.

Jesus, I tell you. Yesu be naamathle, naan ungalu kichchollegare. God has got a divine purpose concerning you. Devan ungalile kuriitta oru deviiga nokkatte veturikaraar. So God.

God has chosen them. So God has chosen Peter. God has chosen John James. God has chosen Saul. Here we see God has chosen Ananias. இங்கே நாம் பார்க்கிறோம் சவுலை சந்திக்கும்படி தேவன் அனனியாவை தேர்ந்தெடுக்கிறார். You are a chosen person. நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். God has got a definite purpose concerning you. உங்களை குறித்து ஒரு திட்டமான தீர்மானத்தை தேவன் வைத்துள்ளார். My dear brother, my dear sister. எனக்கன்பான சகோதரனே சகோதரியே. Probably we don't know whether Ananias traveled as Saul traveled. One while he saw Paul paint it, did Paul Ananias then want to go and paint it I don't know whether Ananias wrote that many epistles as Saul wrote. One while he saw Paul,

நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் God calls you out by name உங்கள் பெயரை சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார் My dear brother my dear sister என்ன கன்பான சகோதரி It's not just a servant of God is calling out by your name in a crowd ஏதோ கூட்டத்திலே தேவ ஊழியக்காரர் உங்களுடைய பெயரை சொல்லி அழைப்பதென்று I am not mitigating that. But this is a very personal invitation. The Lord God appeared in a vision. And he said, Ananiyas. Ananiya.

There are many Christians. அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் Christians. अनेक கிறிஸ்தவர்கள் ஆனால் இந்த அழைப்பு அனனியாவை நோக்கி வருகிறது It's not somebody to your left, somebody to your right. If somebody in your house. It is to you. What the Lord wants to do through you, He will be doing it through you. Not only He was a chosen vessel, not only He was a called out vessel. In verse 10, we read.

இதோ நான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவர் even he, did, he didn't say இருக்கிறேன் என்றார் இருக்கிறேன்னு சொல்லவில்லை இதோ ஐ லார்ட் இதோ நான் ஆண்டவரே இதோ நான் ஆண்டவர் இதோ இதோ நான் ஆண்டவர் இதோ நான் ஆண்டவர் ரெடி ஆண்டவரே ரெடி ஆண்டவரே அவர் என்ன சொல்லப் போறாரோ தெரியாது he நியூ that he knew what god he didn't வாட் what he was the lord was தேவன் என்ன சொல்லுவாரோன்றானே அவருக்கு தெரியாது he said here இதோ ஆடியேன்

நம்மை நாமே பிரதிஷ்டை செய்யாமல் அர்ப்பணிக்காமல் நம்மை அவர் பயன்படுத்தவும் முடியாது அவர் செல்ஸ்

I send you. And Jesus told his disciples, I send you. I send you Even before Jesus ascended into heaven. He told his disciples go into all the world. You got a commission. You have got something to do. My dear brother, my dear sister. In verse 11 we read And the Lord said unto him, said unto Ananias, Arise, and go into the street which is called Straight, and he inquire in the house of Judas for one called Saul of Tarsus. For behold, he prayed, and had seen in a vision a man named Ananias. coming in and putting his hand on him that he might receive the sight அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை அனுப்புகிறாரோ ஃபர்ஸ்ட் திங் Lord லார்ட் கத்த சொல்லுகிற முதல் வார்த்தை அரைஸ் எழும்பு

எழும்பு எழும்பி யூ யூ எஸ் எல்லாம் போக முடியாது எழும்பு கோ போ போ என்கிற வார்த்தை ஸ்பெஷலி விசேஷமா கிரீக் இட் இஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் அது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி மட்டுமாய் ஹியர்

அவன் நாஸ் நாசரேத்தில் இருக்கிறான் கோ டு தட் ஹவுஸ் அந்த வீட்டுக்கு போ காப்ரியல் கேப்ரியல் பஸ் சுந்தரே யூஸ் டு சே சுந்தரமையா சொல்வார்கள் ஹி கேனட் டெல் மேரி மரியாளை பார்த்து நான் இந்த ஏரியாவை விசிட்டிங் வந்த அப்படியே உங்க வீட்டை விசிட் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன் சரி இந்த ஏரியா ஏரியாக்கு விசிட்டிங் வந்த அப்படியே உங்க ஏரியா வீட்டை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் பக்கத்துல ஜபத்தை கூப்பிட்டாங்க உங்க வீட்டுலயும் ஜபிக்க வந்திருக்கிறேன்

the near he didn't you say that give a, uh, a track in every house there if the Lord says that, you do it. But in Anania's case, it's not just a, just a ministry. God is sending him to a particular street. In that street, to a particular house. In that house, there may be many people. But he enquires for Saul.

Ah, uh, pradishte panna ananiya. Yeah, devoted disciples. Bhakti ullavur seedan. Disciple of Christ. Christu vinodi When this commission came, yinda pani paniya un petru konde dom. Ananiya answered, Lord, I have heard by many of these men, by many of these men, how much evil he had done. He had done to the saints at Jerusalem. அன்னний ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ புல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்கிறார் இது என்ன தேவனுக்கு தெரியாதா என்ன? डजंट गॉड नो दिस? தேவனே அறியாரா என்ன? வெர்ஸ் 14 பந்தனான கம்பசனம் and here he had authority from the chief priest to bind all that call on the on thy name

You are only converting people here. You are only converting. You are You are only converting. You are very, very good Jew. You are only converting. You are very, good Jew. among other Jews converting. You are very, very good Jew. You are converting. You are very, very good Jew. You are converting. You are very, very okay, good Jew. You are only converting. You are very, very good Jew. You are only converting. Saul is coming. Saul, when did it Somehow, this news has reached Ananias. No Ananias tell the Lord you know how, I, I was able to feel how much Ananias would have felt in his heart Ananias knew clearly Ananias if you take it uh, traditions are not wrong though uh, it's not in the Bible it's an extra biblical information that Ananias was the bishop or the chief pastor

நீங்கள் அந்தகனா இருப்பீர்கள் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு முற்றிலும் அறியாமல் இருப்பேன் வேலை ஒருவேளை ராஜினாமா செஞ்சான் அவலை

Go. Po In the original is nothing like Daiwe and God said, Go. karthar Po avadavadan. Go. Po for he is a chosen vessel unto me. As you are a chosen vessel unto me, Saul is also a chosen vessel unto me. நீ எப்படி எனக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கறானோ அவனும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கறான் to bear my name before the gentiles and kings and the children of israel ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் முன்பாக என்னுடைய நாமத்தை அறிவிக்க for i will show him how great things he must suffer for my name's sake அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் நான் அவனை தெரிந்தெடுத்தேன்

name of jesus the lord is speaking to you கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் உங்களோடு in a prophetic way he is speaking to you தீர்க்கதரிசன விதமாய் பேசுகிறார் so he made a commitment what the lord told him கர்த்தர் தன்னை ஒப்புவித்தான் sister are you ready to make that இந்த ஒப்படைப்பை செய்ய நீங்கள் ஆயத்தமா as daniel was in the den of lions கெபில் இருந்தது போல் now ananias is going to the street straight searching for the house of judas inquiring for saul as if a lamb voluntarily getting into the den of lions yepidi wuraatukuti singa kebi kule tanaga nole yemo adabola nairthru ina patetiribekiudava inbaitile in the savulai sandi kambari ananias in every step

But in the daytime, he has gotten information <laughs> which is more solid. எது மிக திடமானது which is more reliable எது நம்பத்தக்கது what the information is received from the reliable sources or this vision நம்பத்தக்கு ஆதாரங்களிலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட செய்தியா அல்லது இந்த தரிசனமா இது வேர் பி क्वेश्चन பெரிய கேள்வி should i move with the information i have received நான் பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையில் நான் முன்னேறி செல்ல வேண்டுமா or the vision i had அல்லது நான் பெற்ற தரிசனத்தை சாத்துர்க்க வேண்டுமா what would be your reaction what does your common sense would say? anani has probably worked against his common sense. but how could that be possible? that is his level of commitment. he knew with no shadow of doubt it is the lord. it is the vision from the lord. it is the voice of the lord.

சவுல் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் he will be a witness for me before kings ராஜாக்களுக்கு முன்பாக அவன் சாட்சியாய் இருப்பான் and also for the jews யூதர்களுக்கு முன்பாகவும் and for all people எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் i have chosen him to be a witness அவன் என்னை ஒரு சாட்சியாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன் how is that i could believe that என்னால் அதை எப்படி நம்ப முடியும் how could he be a witness to the jews எப்படி அவன் யூதர்களுக்கு சாட்சியா இருக்க முடியும் he want he want make sure that all the jews who have become christians

ஏதோ அவன் விரும்பினாது போல அல்ல the lord told me to go to bihar தேவன் என்னை பீகாருக்கு போகும்படி சொன்னார் the lord told me to go to nepal நேபாலுக்கு போகும்படி சொன்னார் the lord showed me nepal தேவன் எனக்கு நேபாளை காண்பித்தார் when the lord shows me nepal i should not think about singapore நான் தேவன் எனக்கு நேபாளை காண்பிக்கும் பொழுது நான் சிங்கப்பூரை குறித்து யோசிக்க கூடாது the lord said go to the street straight in the point, Devan to this house in the vidu, to this ministry in the uliyam, i love to do ministry some ministry or that could help my children studies no 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 that house and the vidu, to that place and the edom, that ministry and the he entered into the house அந்த வீட்டுக்குள் அவன் பிரவேசித்து நாட் ஏ ஹவுஸ் ஒரு வீட்டுக்குள்ள டு த ஹவுஸ் அந்த வீடு நம்பர் 2 இரண்டாவது and he put his hands on Saul சவுலின் மேல் தன் கையை வைத்து the lord told him

ग्रेक के तले इंद्र वार्ते ही अदलफोस 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 डेलफोस मींस डेलफोस इन कर वार्ते ही वूम करु दैट ब्यूटीफुल वूम करु अदलफोस मींस अदलफोस इन जान सेम वूम आधे करु वन वूम उरे करु दैट इज़ द वर्ड वी यूज़ सहोदरन அதற்கு தான் நாம் சகோதரன் என்கிற வார்த்தை பேர் இங்கிலீஷ் வேர்ட் பிரதர் இஸ் நாட் தட் பவர்ஃபுல் ஆங்கில வார்த்தை பிரதர் என்கிற வார்த்தை அவ்வளவு வல்லமையா இல்லை அடோலஃபஸ் அடோலஃபஸ் ஆஃப் தி சேம் ஹோம் ஒரே கருவில் உருவானவர் ஆஃப் தி சேம் ஹோம் ஒரே கருவிலிருந்து இருந்து தமிழ் தமிழ் சகோதரன் 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 மீன்ஸ் சகோதரன் என்றால் சக உதரம் சக உதரன்க பிளஸ் உதரம் சக பிளஸ் உதரம் உதரம் மீன்ஸ் உதரம் என்றான் கரு சக உதரம் சக உதரம் உண்டானவர்கள் ஆஃப் சேம் ஊம் அதே கரு வை இன் கருவு ஆகினால் தான் தமிழிலே உடன் பிறப்பு என்கிற ஒரு வயிற்று பிள்ளைகள் ஒரு வயிற்றிலே பிறந்தவர்கள் தொப்புல் கொடி உறவு தொப்புல் கொடி உறவு நவ்

He told Brother Saul, Brother, the Lord, even Jesus that appeared unto thee in the way as thou camest, hath sent me, and thou mightest receive thy sight. So immediately he introduces Christ.

The Lord has sent me. And, and what is the purpose with which the Lord has sent me? That you must receive sight. So, whatever the mission field may be, the Lord has sent you there the very purpose no come. they should receive sight. They should receive sight. Their eyes must be open. அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்தான் in the situation of Saul எழுத்தின்படியே சௌரனுடைய சூழமைவிலே அது இப்படிதான் நடந்தது ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய ரீதியில் இந்த லார்ட் சென்சிட்டிவ் மிஷன் கர்த்தர் உங்களை ஒரு பணி திட்டத்துக்கு அனுப்புவார் என்றால் when you make sure the lord has sent you கர்த்தர் தான் உங்களை அனுப்பினார் நிச்சயமாக the light comes there and the velichamange varumbolude darkness will be dispelled irul

நாமத்தில் உங்களுக்கு சொல்லி கோயில் நதி போக இடம் மெங்கும்

In the life. And the in the life. All along Saul was in darkness. He worshipped Yahweh. Yahweh but he could not understand about Jesus was Yahweh revealed in flesh. மாம்சத்திலே வெளிப்பட்ட யாவியாகிய தேவனை சவுலால் புரிந்துகொள்ள முடியவில்லை he was against the people those are of this mark in uh, this way இந்த மார்க்கத்தாருக்கு எதிராய அவன் எழுமினான் he was against the people those are of this uh, mark இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு விரோதமாக இருந்தான் he was blind

it's not just for the last three days he was blind all along he was a Pharisee but blind

Please listen. Governing. And the same hour I looked up, I looked upon him. Anne Rame Nan Parviadendi Avanai Yeparten. Earlier. Munbo and the road to Damascus. Thamaskuvukisellum Padile. He opened his eyes. Kangalitarandan saw no one. When his eyes are opened the first person he could see Ananias, Ananias. when you lead somebody to Christ

My dear brother, my dear sister, what a great privilege it is. When we lead somebody to Christ, when their eyes are open, the first person they could see is you, you and you alone. Number five. Ainda. Ananias continued. Ananias continued. Ananiya The Lord told him. कर्तर अपने डटले चन्नार गो दे अंगे पो गो दे अंगे पो ही सॉ ए मैन टचिंग हिम तने थोड़ी गरोर मनुष्य ने पार करा यू टेल हिम दैट यू रिसीव साइट अनि पार बढ़िया बाग है डिचुल दैट्स ऑल गॉड टोल्ड हिम अब वल्लभ दान अनेनी अनेनी एस न्यू गॉड्स ஆனாலும் அனனியாவுக்கு தேவனுடைய சிந்தை என்னவென்று அந்த ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறார் அனனியா செட் அனனியா சொன்னான் வித் கோஸ்ட் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாயாக

அவருடைய கண்களை திறப்பது மாற்றம் நீடுகின்றது நடத்த வேண்டும் ஸ்டாப்

He led them to baptism. Immediately he was baptized. We read in Acts chapter 22 <laughs> from verse 14 and he said Ananias was preaching. He told Saul the God of our fathers has chosen thee. நம்முடைய முன்னோர்களின் தேவன் திருவள்ளம் பியூட்டிஃபுல்லி ஹி ஐடென்டிஃபைஸ் எவ்வளவு அழகாய் அவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறார் அனனியாஸ் இஸ் ஆல்சோ எ ஜு அனனியாவும் ஒரு யூதர்தான் தான் சால் வாஸ் எ ஜு சவுலும் யூதர் தான் ஹி சேஸ் God of our fathers has chosen thee நம்முடைய முன்னோர்களின் தேவன் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறார் that thou shouldst know his will

And he brings him to that just one. And the needy pariridethle even ani tuvadha. There's a very long passage how we can introduce the gospel. Uru subise shatte ariboga padatgratther koor needa And should us hear the voice of his mouth. Aburudiye thirvai mudiyayi kethgavum. You are a good religious person. Ee, nalla madha nambi ki urlla But you must know his voice. Ana aburudiye satte tni ariyenoo. Can this be the true God? Will he be happy with what you are doing? For thou shalt be his witness unto all men of what thou hast seen and heard. And now, why is thou and be baptized?

saul don't hurry saul tammadikadeh don't hurry tammadikadeh get us start a new life seri putuwarikarbi be baptized naanastanari don't delay tammadikadeh that's why saul gave baptism to the jailer in that night saul and the irrevile and the sirayadiharikaniyanstan this is how he was led to the lord

which were at Damascus pinbam un bhojanam balapatan balapattan saul pinbu saul damaskuvilulla sheesherudane sheesherudane silanal irundhu who is the pastor of that disciples and the sheeshergulludeya meipariyan probably that was ananias oru veile ananiyava so he was baptized

தாமதமென்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சவுல் ஆலயங்களிலே પ્રસங்கித்தான். வேர் ஹி கேம் டு பெர்சிக்யூட் தி கிறிஸ்டியன்ஸ். எங்கே கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்று வந்தானோ? தேர் இன் தி சேம் ஜூயிஷ்シナகோக்ஸ் ஹி பிகேம் எ விட்னஸ் ஃபார் கிறाइஸ்ட். அதே யூத ஜப ஆலயங்களிலே கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். இஸ் ஸ்பிரிச்சுவல் पेरेंटिंग. ஆவிக்குரிய பெற்றோத்துவத்திலே எ டிசைபிள்

He was with the church for some time. And straight away, with no delay, he started preaching Christ. Later, he was able to uh, prove Christ. Glory be to the Lord's holy name. The Lord led him to greater ministry later.

பேர் சொல்லி அழைக்கப்பட்ட பாத்திரம் அண்ட் ஈ வாஸ்ரேட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பாத்திரம் இதோ ஈகோ கியூரியோஸ் இதோ ஈகோ கியூரியோஸ் பிகோல் ஐ ல இதோ அடியே நாண்டு வரேன்

Baptism of Holy Spirit. Saul, was able to lead Saul to baptism. That he could make a covenant with the Lord. Putting an end to the old life and to start a new life. Led him to the fellowship. My dear brother, my dear sister. Ananias was to see that Saul

வரலாற்று பக்கங்களிலே நம் பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த ஒப்புவிப்பதலை மேற்கொண்டார்கள் அவர்கள் சொன்னது இதோ அடியேன் இதோ குரியோ இதோ குரியோஸ் இதோ குரியோ இதோ குரியோஸ் இதோ அடியேன் ஆண்டவரே

Look unto the face of the Lord. You are my hiding place. Sing unto him. You are my God. You are my He is God of Moses. He is God of Isaiah. He is God of Ananias. He is God. அவருக்கு நீங்கள் தேவை Someone is waiting for you. யாரோ ஒரு உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் Blind. குருடர்கள் Perplexed. குழப்பத்தில் இருக்கிறவர்கள் He is waiting அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அஸ்டானிஷ்ட் அதிகைத்து போய் Tell the Lord. கத்தரை நோக்கி சொல்லு இதோ நான் அடியேன் சேர்ந்து பாடலாமா வைத்து வலதுகிறது கர்த்தருக்கு நேராக உயர்த்தி உங்களை கத்தருடைய அர்ப்பணிக்கு என்று ஒத்துக்கொடுங்க ஏற உங்களுடைய அர்ப்பணிப்பை கத்த பார்க்கட்டும் நேர் தெருவுக்கு உங்களை நேராக எண்ணப்பட்டு

உங்களை ஒப்புவீங்கள் லார்ட் ஹஸ் கார்ட் அன் அட்ஜஸ் in his hands கர்த்தர் தம்முடைய கையில் ஒரு விலாசத்தை வைத்திருக்கிறார் லார்ட் ஒன்ஸ் டு செண்ட் யூ த கர்த்தர் உங்களை இங்கே அனுப்ப விரும்புகிறார் லார்ட் ஸ்பீக் ஸ்ட்ரீ கர்தரு உங்களோட கூட பேசுகிட் இஸ் நாட் மை அண்டர்ஸ்டாண்ட் இது என்னுடைய புரிதல் இல்லை லார்ட் ஐ கமிட் மை ஆண்டவரே என்னையே ஒப்புவீங்க ஒரே ஷ நமாதி நமா ரபூர் Dear Father God, we thank you, we praise you, we worship you, O Lord. you know the people, those who are making a real commitment, now, O Lord. Dear Father God, take them in your hands and use them, o Lord. I commit myself, O Lord. I know I

மின்முற்றமாய் கத்திற்கென்றுண்டு உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை கத்த நிறைவேற்றுவார்